இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். நம்பிக்கை என்கிற வார்த்தையை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் யாரை நம்ப வேண்டும், எப்படி நம்ப வேண்டும், யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், எவைகளை நம்பக்கூடாது என்பவைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? பவுல் அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது அவன் எல்லா விதத்திலும் தேறினவனாக இருந்த பொழுதும் அவன் அறிக்கையிடுகிறான், நான் எல்லாவற்றையும் குப்பையுமாக, நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அவரையே நான் நம்பியிருக்கிறேன் என்று அவர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4:10 இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகள் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவரே நம்மை சிருஷ்டித்தவர், அவரே இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாக்கிறவர், கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நம்மோடு இருந்து நம்முடைய தேவனுடைய மகிமைக்குள்ளே நம்மை சேர்க்கிறவர் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே பேதுரு அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 1:21 அந்த உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்முடைய மகிமை, நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் மேல் இருக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்க வேண்டும். அந்த தேவன் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு அந்த மகிமையை கொடுத்தார். அந்த கிறிஸ்துவானவர் அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அப்போது நம்முடைய நம்பிக்கை அந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவானவர் மேல் நாம் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவானவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்பிக்கையிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ரோமர் 12:12 பார்க்கும் பொழுது நம்பிக்கையிலே எப்படி இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ எப்படி நாம் நம்பும் பொழுது நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நம் கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது, அவருடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை, நம்முடைய மகிமை நம்பிக்கையான கிறிஸ்துவானவரை நாம் நம்பும் பொழுது நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார். எந்தெந்த காரியங்களில் நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமோ, சோர்ந்து போய் இருக்கிறோமோ, அந்த இருளை அந்த தேவன் வெளிச்சமாக்குகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நம்மளுக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த நாம் சந்தோஷமாக இருப்பதுடைய ரகசியம் என்று கொலோசேயருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் மாத்திரமல்ல, எல்லா மனுஷரும் எந்த சூழ்நிலையில் இருந்த மனுஷரானாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போன மனுஷரானாலும், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனானாலும், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில், எந்த மனுஷனையும், எந்த சூழ்நிலையில் உள்ள மனுஷனையும் கிறிஸ்துவானவர் தேறினவராக நிறுத்துகிறார். ஆனால் அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். கொலோசேயர் 1:28 வாசிக்கும் பொழுது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவராக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் தொடர்ந்து நாம் அவரையே நம்பி முடிவு பரியந்தம் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். யோவான் ஸ்நானன் சொல்லும்போது சொல்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த கிறிஸ்துவானவர் என்று. எல்லா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இவரை ரட்சிக்க முடியாது, இவனை தேற்ற முடியாது என்று அவரால் சொல்ல முடியாது. எந்த மனுஷன் எந்த சூழ்நிலை எந்த பாவத்திலே இருந்தாலும் அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்கிறதுனா உற்சாகம் ஊட்டுகிறது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ உழுகிறவன் நம்பிக்கையோடு உள்ள வேண்டும், போரடிக்கிறவன் என்ன செய்யணுமா, அந்த நம்பினது பங்கடைவான் என்ற நம்பிக்கையோட நாம் போரடிக்க வேண்டும். இப்போ படிக்கிறவர்கள் நினைப்பாங்க, இந்த இவ்வளவு பாடங்களை நான் எப்படி படிக்க முடியும், ஆண்டவரே இந்த பாடத்தில் நான் எப்படி பாஸ் பண்ண முடியும் என்று பவுல் அப்போஸ்தலர் நல்ல ஒரு தெளிவை நமக்கு சொல்கிறார். நீ உன்னுடைய வழியிலே தொடர்ந்து போராடு, நீ நம்பிக்கையோட உழு, நீ நம்பிக்கையோட போரடி,
நீ நான் நினைத்ததை நான் நம்பினதை அடைவேன்ங்கிற நம்பிக்கையிலே நாம் போரடிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு நோயின் நிமித்தம் அல்லது மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோயின் நிமித்தம் எல்லாராலும் கைவிடப்பட்டு மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அது முடியாது, அந்த எக்ஸ்ரேல இப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஸ்கேன் பார்க்கும்போது இப்படி சொல்லிட்டாங்க என்று இருந்த பொழுது நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கும் பொழுது ஒன்றுக்கும் முடியாது, அந்த 100% முடியாது என்று சொன்ன பொழுதும் என் தேவனாலே முடியும் என்று நான் நம்பிக்கையோட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை மாற்றுவார். யோபுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், மாறுதல் எப்பொழுது வரும் என்று பொறுமையோட காத்து இறுதி வரை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். ஆனால் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறது உண்டு. விசேஷமாக ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு காணப்படும். ஆண்டவரே, எவ்வளவோ நாங்கள் ஜெபிக்கிறோமே, ஒரு மாறுதலும் வரவில்லையே, ஒரு மனந்திரும்புதல் வரவில்லையே, அல்லது பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இந்த இடத்திலே நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும், என் தேவன் இதை நடத்துவார், ஒரு நாளில் எனக்கு மாறுதல் வரும் என்று நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நகர்த்துவார். அதான் பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், நீ தொடர்ந்து போரடி, நீ நம்புகிறதில் பங்கடைவான் என்று நீ தொடர்ந்து விசுவாசித்து நம்பிக்கையோடே போரடி, நம்பிக்கையோடே உழு என்று சொல்கிறார். அதே போல் நம்ம எலியாவினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு மாவு, ஒரு கைப்பிடி அளவு மாவும் சிறு எண்ணெயும் தான், குறைந்த எண்ணெயும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எலியா சொல்கிறார், இதில் எனக்கு ஒரு அடையே போடு, பின் உனக்கு போட்டுக்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை, அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணா, ஒரு அடையை போட்டாள். அவனும் அவனுடைய அந்த தேவனுடைய மனுஷனும் சாப்பிடத்தக்கதாக அது இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். அதே போல எலிசாவினுடைய நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியானவள் என்னிடத்தில் குறைந்த எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த எண்ணெயை நீ எடுத்து பாத்திரத்திலே வார்த்துவிடு, உனக்கு பாத்திரங்கள் இல்லை என்றால் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருடைய பாத்திரங்களையும் எடுத்து நீ வார் என்று சொன்ன பொழுது அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஒன்றுமில்லாது இருந்ததில் இருந்து அவள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் கடன்களை அடைத்து அவருடைய வியாபாரங்களை செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு அது முடியாது, அது இயலாது, இந்த பிள்ளை எப்படி தேறுவான், அல்லது இந்த நோய் எப்படி குணமாகும், அல்லது இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், இது எப்படி ஒரு முடிவுக்கு வரும், அல்லது இத்தனை கடன் பிரச்சனையில் இருக்குமே, எனக்கு வருமானமே சொற்ப வருமானமே இருக்கிறதே, இதை எப்படி நான் அடைத்து தீர முடியும் என்ற வேதனையிலையும் எந்த இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீ தொடர்ந்து உழு, நீ தொடர்ந்து போராடு, நீ நம்பிக்கையோடே சுடு, கர்த்தர் உனக்கு வழிகளை வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நோயிலிருந்து விடுதலை தருவார், உன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் உனக்கு ஒரு சமாதானத்தை தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை அல்லது ஏதோ ஒரு போராட்டம் எல்லாம் ஏதோ ஒரு இழப்பை குறித்து இதிலிருந்து எனக்கு எப்படி ஒரு தேறுதல் வரும், எப்படி ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், அவங்களுடைய நம்பிக்கையை ஒரு கால தளரவிடாதபடிக்கு தொடர்ந்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது, நீங்கள் நம்புகிற காரியம் நடக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாட்களிலும் அப்பா உம்மை நம்பினவர்களை வெட்கப்படாதபடிக்கு கர்த்தாவை யார் மேல் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கையில் நாங்கள் சோர்ந்து போகாமல் கடைசி பர்யந்தம் பெற்றுக்கொள்வோம், அந்த நம்புகிறவன் போரடிக்கிறவன் அந்த நம்புகிற காரியத்தில் பங்கடைவான் என்ற நம்பிக்கையோடு போரடிக்க கடவன் என்று நாங்கள் சொன்னது போல தொடர்ந்து கர்த்தாவை ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க சுவாமி. எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் குறைவுபட்டு விடாதபடி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலேயும், மகிமையான நம்பிக்கையான கிறிஸ்துவானவர் மேலேயும், உறுதியான கண்மலையாகிய கிறிஸ்துவானவர் மேலேயும் நாங்கள் வைக்க நாங்கள் உதவி செய்யுங்க. மற்ற மனுஷர்களை நம்புவது விருதா என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே உறுதியாக இருக்கிற கிருபையை அப்பா ஆவியின் பலத்தினால் எங்களுக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை.